ஹை வியூவர்ஸ், சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு சொன்னாலே நம்மள பாதி பேருக்கு மார்வல் அண்ட் டிசி மூவிஸ் மட்டும்தான் தெரியும். பட் ஹாலிவுட்ல மார்வல் அண்ட் டிசிக்கு கீழே வராத சூப்பர் ஹீரோ மூவிஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்க மாதிரியான மூவிஸ் நிறைய இருக்கு. அப்படி சில படங்களை தான் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்வல் அண்ட் டிசி கீழே வராத சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இல்லைனா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த மூவி நேம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சில மூவிஸை இந்த வீடியோ சீரீஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களில் எத்தனை பேரோட கமெண்ட்ஸ் என்னோடய லிஸ்ட்டோட மேட்ச் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ஹான்காக். 2008 ரிலீஸ் ஆன இந்த மூவியில் வில் ஸ்மித் ஹான்காக்ன்ற சூப்பர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவருக்கு ஃப்ளையிங் சூப்பர் ஸ்ட்ரென்த்துன்னு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸில் இவர் இருக்கார், ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கும் போலீஸ்க்கும் இவரை சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா இவரோட ஆல்கஹாலிக் அண்ட் கேர்லெஸ் பிஹேவியர்னால. இப்படி போகிறப்ப ரேன்ற ஒருத்தர் ட்ரெயின் ட்ராக்ல மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாற்ற ஹான்காக் ட்ரெயினை ட்ராக்ல இருந்து கீழே தள்ளி மொத்த ட்ரெயினையும் டேமேஜ் ஆக்கிடுறாரு. ரே ஹான்காக்கை அவர் வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறாரு. அண்ட் அங்கே அவரோட பையன் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவர் பையன் ஹான்காக்கோட பெரிய ஃபேன். அண்ட் அவர் ஒய்ஃப் ஹான்காக்கை சந்தேகமாகவே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ரே ஹான்காக்கை, நீ பண்ண தப்புக்காகவும் சேதாரங்களுக்காகவும் ஜெயிலுக்கு போகணும், அப்படி நீ ஜெயிலில் இருக்கிறப்போ போலீஸ்க்கு உன் உதவி கண்டிப்பாக தேவைப்படும், அப்போ நீ ஹெல்ப் பண்ணால் பப்ளிக்கு உன் மேலே ஒரு நல்ல இமேஜ் வரும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹான்காக்கும் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. ஹான்காக் ஜெயிலில் இருக்கிறதால வெளியே க்ரைம் ரேட் ரொம்ப அதிகமாகுது. இதனால் போலீஸே ஹான்காக்கை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பேங்க் ராபரி நடக்குது, அந்த இடத்துக்கு போய் ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றிட்டு அந்த கிரிமினல்ஸை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாரு. இதனால் பப்ளிக்கு ஹீரோ மேலே ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் ஆகுது. ரே திரும்பவும் ஹீரோவை ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிடுறாரு. அங்கே போகிறப்ப ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஒரு 80 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவும் அவர் ஒரு அம்னீஷியா பேஷண்ட்னு சொல்கிறாரு. பாஸ்ட்டில் நடந்த எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ரே அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டதாகவும் இப்போ இருக்கிறது செகண்ட் ஒய்ஃப் அண்ட் அவர் பையன் ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்ததாகவும் சொல்கிறாரு. ஒரு சீனில் ஹான்காக் ரேவோட ஒய்ஃபை கிஸ் பண்ணுறாரு. அப்போது அவங்க ஒய்ஃப் சூப்பர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஹான்காக்கை தள்ளி விடுறாங்க. ரேவோட ஒய்ஃப்க்கு ஹான்காக் மாதிரியே சூப்பர் பவர் இருக்குது. ஹான்காக் கிட்ட ரேவோட ஒய்ஃப் இந்த பவர் இருக்கிறவங்கள்லாம் கடந்த 3000 வருஷமாகவே இருக்கிறதாகவும், அப்படி சக்தி இருக்கிறவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தால் நார்மல் ஹியூமன்ஸாக மாறி இறந்துடுவாங்கனும், நிறைய பேர் அவங்க பேரோட போயிட்டாங்கன்னு சொல்லி பாஸ்டில் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்ததாக சொல்கிறாங்க. பாஸ்டில் ஹீரோ அம்னீஷியாவில் எல்லாத்தையும் மறந்துட்டதால் ஹீரோயின் இவரை விட்டு தள்ளி வந்துடுறாங்க. இந்த உண்மையை ஹீரோ ரே கிட்ட சொல்ல போகிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை சேஸ் பண்ணி அவரை தடுக்க போகிறாங்க. இவங்களுக்குள்ள செம ஃபைட் நடக்குது. இதை அவர் ஹஸ்பண்ட் பார்த்துடுறாரு. ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஸ்லாம் குறையுது. ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற சில பிரிசனர்ஸால் இவரோட உயிருக்கு ஆபத்து வருது. ஹீரோ மேலே புல்லட் பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. கடைசியாக ஹீரோக்கு அந்த பவர் திரும்ப கிடச்சிதா, அந்த பிரிசனர் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆனார், அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரே மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. மார்வல் டிசி அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைனாலும் படம் பார்க்குறப்ப ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். IMDb-லிருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 6.4. வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் மார்வல் டிசியில் இல்லாத சூப்பர் ஹீரோ மூவிஸை மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி சஜஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு இதை ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. மறுபடியும் சந்திப்போம். பை.